ஹலோ சிலங்களை வெல்கம் பேக் டு மை டியூ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து ரெண்டு நாளாக பிரிஸ்மாவில் எப்படி எடிட் பண்ணுறது, வீடியோ அனிமேஷன் எல்லாம் பார்த்தோம். நம்ம இதில் வந்து அந்த பிரிஸ்மாவில் எடுத்த வீடியோவை கேப்கட்டில் போட்டு எப்படி ஸ்லோ மோஷன்லாம் பண்ணி ஆடியோலாம் கொடுத்து எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் தேவையான ஆப் என்னென்னா கேப்கட் மட்டும்தான். அதில் கேப்கட்டுக்கு ஓப்பன் பண்ண அதில் அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு மெயினாக என்ன யூஸ் பண்ணணும்னா விபிஎன். அதாவது என்ன விபிஎன்னா செக்யூர் விபிஎன். அது லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் சரிங்களா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நாளைக்கு செப்டம்பர் 1 நிறைய பேருக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் ஆனால் வீடியோ டைமிங் சேஞ்ச் பண்ணால் சொல்லுங்கள். நம்ம இப்போ 10 மணிக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் வீடியோ டைம் சேஞ்ச் பண்ணால் கீழே கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து வீடியோ போடுற டைம் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கேப்கட்டு அப்புறம் சூப்பர் விபிஎன் செக்யூர் விபிஎன் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செக்யூர் நெட் ஆன் பண்ணிட்டு செக்யூர் விபிஎன்குள்ளே போயிட்டு கனெக்ட் கொடுங்க. நம்ம செக்யூர் விபிஎன் விபிஎன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம சர்வருக்கு என்ன கேப்கட் வராததுனால தான் நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம் கேப்கட்டு. கேப்கட் நம்ம சர்வருக்கு வராதனால தான் நம்ம வந்து விபிஎன் போட்டு அதில் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். சரி நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் ஐக்கனு பார்த்தீங்களா, அதை கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் அதை கொடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ ஆட் பண்ணணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிரிஸ்மாவில் வந்து ரெண்டர் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது எப்படி ரெண்டர் பண்ண எல்லாம் போன வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அந்த ரெண்டர் பண்ண வீடியோ எடுத்து நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கள். இந்த நான் ரெண்டர் பண்ண வீடியோ தான் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க இதான் அந்த வீடியோ வந்துட்டு. அப்புறம் நீங்கள் வந்து ஆடியோ ஆட் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன ஆடியோ ஆட் பண்ண போகிறேன்னா ஏர்கார்டுன்னு ஒரு சாங், அது வந்து இங்கிலீஷ் சாங் தான், அந்த தான் ஆட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட், நான் சாங் கொஞ்சம் தேட கஷ்டப்பட்டுட்டேன் இல்லை, அது கொஞ்சம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ நான் பேக்ரவுண்டில் ஓடுது பார்த்தீங்களா, இதுதான் இருங்க 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 காட்டுறேன். இதோ இதுதான் இந்த ஆடியோ தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள், இந்த ஆடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன். இந்த ஆடியோ தான். ஸோ அவங்களை வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணது எப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கன் நமக்கு விட்டுருங்க, அது வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சாங் வந்து ப்ளே ஆகாது உங்களுக்கு கேட்கும். இப்போ என்னென்ன இந்த சாங்க்கு ஏற்றப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். அந்த சாங்கை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இதில் ஒரு பீட் சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷன் போட்டு பார்ப்போம். தான் நமக்கு வீடியோ டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறோம். இருங்கண்ணே கொஞ்சம் ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷனுக்கு இது எப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்பீடுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடில் போய் நீங்கள் வந்து ஸ்பீடை குறைச்சிக்கலாம். இப்போ நான் எதுக்கு இதில் கட் பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு பீட் சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து ஃபேட் ஆகிற எஃபெக்ட் போட தான் கட் பண்ணேன். இதுக்கப்புறம்னா இதில் ஒரு கட்டிங், இதில் எது கட் பண்ணுறேன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளிங் 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 வந்துட்டு ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் வந்து ஷேக்கிங் எஃபெக்ட் மாதிரி மியூசிக் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு தான் அதில் ஒரு ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது தான் அதில் வந்து கட் பண்ணோம். அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்னென்னா இதில் வந்து ஒரு பிளாக் ஃபேட் அதை வந்து ஆட் பண்ணிப்போம். அந்த ட்ரான்சிஷன் சென்ட்ரல் ஒரு ப்ளஸ் மைனஸ் செகண்ட் மாதிரிங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் நிறைய ட்ரான்சிஷன் எஃபெக்ட் காமிக்கும். அதில் ஃபேடுன்னு ஒன்று உண்டு, யாருக்கு பிளாக் ஃபேடு இதை கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆகி வரும். ஸோ இது ஒரு எஃபெக்ட்டு, அதுக்கு ஒரு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அது அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த ஃபேடு, அதில் ஒரு மியூசிக் வரும் டொயிண்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த மியூசிக்கில் எப்படி ஆட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து சும்மா டைரெக்டாக பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு கட்டிங் போட்டிருப்போம். ஸ்ப்ளிட் பண்ணுறது சென்டர் கொடுத்து ஸ்ப்ளிட், அவ்வளோதான். இதில் என்ன எஃபெக்ட் கொடுக்க போகிறேன்னா ஃபுட் லைட்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ட்ரான்சிஷன் தான் இந்த பார்த்தீங்களா ஃபுட் லைட், அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு அதான் நான் கொடுத்தேன். அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கே இதில் தான் இந்த பிளிங் 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 ஒன்று வருதா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எப்படி சொல்ல பிளாக் ஃப்ளாஷ் வந்து விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி வைக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன்னா ஈஸி தான். பிளிங் 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 ஒரு சவுண்டு கேட்குதா, அந்த பிளிங் பிளிங் வந்து ஒரு ஷேக் எஃபெக்ட் வருதுல, அதுக்கு நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட் நம்ம இந்த பிளிங் பிளிங் அதுக்கு தான் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த பிளிங் பிளிங் வர இடத்துல அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே போங்க. எஃபெக்ட்டில் போனோன்னா மேலே நிறைய இருக்கும் ஆப்ஷன், அதில் வந்து பார்ட்டிக்குள்ளே போயிட்டு அதில் பிளாக் ஃப்ளாஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதான் இதை வந்து கரெக்டாக என்ன பண்ணுங்கள், அந்த பிளிங் பிளிங்னு வருதுல, ஸோ அதில் கரெக்டாக வச்சுருங்க.
ப்ளே பண்ணி பாருங்கள். பிளிங் 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 பிளிங், அதில் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். பிளிங் பிளிங் வந்து ஆடியோ எஃபெக்ட்டு, எஃபெக்ட்டுங்கிறது நம்ம வீடியோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம், ஆடியோ எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து வீடியோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள் தான். பிளிங் 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 அது வந்து ஆடியோ எஃபெக்ட்டு, நம்ம வந்து அதுக்கு வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ். இது வேணால் சொல்லுங்கள், நான் வந்து க்ளீனாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷேக்கிங் எஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணுங்கன்னா, வீடியோ கிளிக் பண்ணால் அனிமேஷன் இருக்கும் கீழே, அதில் வந்து இன் கொடுத்து அதில் ஷேக் ஒன் ஷேக் டுவெல், அதில் நீங்கள் லெஃப்ட் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா எஃபெக்ட் இருக்கும், ஷேக்கிங் எஃபெக்ட்டு, அதில் ஏதாச்சும் ஒன்று நல்லதாக பார்த்து கொடுங்க, கரெக்டாக ஷேக் ஆகி வரதுக்கானே. இதை நான் கொடுக்க மாதிரி இந்த மாதிரி இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், பிளிங் பிளிங் வந்துட்டு ஒரு ஷேக் எஃபெக்ட். இப்போ தான் சிம்பிள், இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, அடி நல்லா ஆடி வருதா நீட்டாக. ஸோ இதில் ஒரு ட்ரான்ஸிஷன் ஆட் பண்ணிக்குவோம். இது இதுக்கப்புறம் இந்த பிளிங் 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 வந்து ஷேக் எஃபெக்ட், அவ்வளோதான். உங்களுக்கு இதை கூட என்ன ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து ஸ்பீடு போயிட்டு கர்வ் போங்க, கர்வில் ஜம்ப் கட்னு ஒன்று உண்டு, அதை கொடுங்க. அதை கொடுத்து இதில் எடிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எடிட்டு கொடுங்க. இதில் வந்து ஸ்பீடு இந்த டாட் இருக்குது, அது கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. கீழே இறக்கி வச்சேன்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து லோ ஆகும். நான் இதை பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது இப்போ நான் சும்மா எடிட் பண்ணுறதுக்காண்டி போடுறேன். அது ஒன்று மேலே மேக் தூக்கிட்டேன் சார்மா, அந்த இடத்துல வந்து மட்டும் ஸ்பீடாகும், பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக வந்துட்டு டக்கு ஸ்பீடாகும். நான் ஆடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன், இப்போ ப்ளே பண்ணி காமிக்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டேருந்து ஒர்க் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்க. இந்த மாதிரி தான் நீங்கள் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ்லாம் பண்ணணும். உங்களுக்கு வீடியோக்கு ஏற்றப்பல ஆச்சு, ஃபஸ்ட் அந்த ஆடியோ செட் பண்ணிக்கோங்க, அதுக்கு அந்த ஆடியோக்கு ஏற்றப்பல நீங்கள் வந்து வீடியோ ரெடி பண்ணணும். ரெடி பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். மேலே ரைட் சைடில் கானலில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1080p எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா 720p வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வேறு உங்களுக்கு இருங்க, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணி சொல்லி தரணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டேக் கேர், உடம்பு பார்த்துக்கோங்க. எல்லோரும் வேக்சின் போட்டுட்டு காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் போங்க. பை கைஸ்.